கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மார்க் 11:25 நீங்கள் நின்று கொண்டு ஜபம் பண்ணும்போது ஒருவர் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவர்களுக்கு மன்னியுங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சகோதரி ஒருவர் புற்றுநோயால் மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் அதிகபட்சம் 6 மாதங்களே உயிரோடு இருப்பார்கள் என்று மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள். ஒரு நாள் மருத்துவர் சொன்ன முடிவை தனது 12-14 வயது மகன்களிடம் தெரிவித்தார்கள். உடனே மூத்தவன் ஒரு வேதாகமத்தை கொண்டு வந்து தாயின் அருகில் அமர்ந்து மார்க் 11:24 வாசித்தான். ஆதலால் நீங்கள் ஜபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். இந்த வசனத்தின்படி நாம் ஜெபிப்போம், அம்மா கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை தருவார் என்று சொன்னான். இந்த வார்த்தையை கேட்டவுடனே அந்த தாய் மிகவும் ஆச்சரியப்பட்டார்கள். அவர்கள் ஒரு கிறிஸ்தவர்களாய் இருந்தாலும் இந்த வசனம் வேதத்தில் இருப்பதை அறியாதிருந்தார்கள். அன்று இரவு படுக்கைக்கு செல்லும் முன் மகன் வாசித்த வேத வசனத்தை எடுத்து வாசித்தார்கள். அதை தொடர்ந்து வாசிக்கையில் அவர்களுக்கு ஆர்வம் உண்டானது. நீங்கள் நின்று ஜபம் பண்ணும்போது ஒருவர் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவர்களுக்கு மன்னியுங்கள் என்று. உடனே அவர்கள் உறவினர்களை அனைவரையும் மன்னிக்கும்படி இந்த வசனம் அவர்களோடு இடைப்பட ஆரம்பித்தது. அவர்களுடைய உறவினர்கள் பேரில் அவர்களுக்கு இருந்த மன்னிக்க முடியாத நிலையை அவர்கள் உணர்ந்தார்கள். உறவினர்களை மன்னிக்கும்படி தனக்கு உதவி செய்யும் என்று கர்த்தரிடத்தில் மனம் கசந்து அழுது மன்றாடினார்கள். என்ன ஆச்சரியம்! அந்த நேரத்தில் தூக்கமே இல்லாத அந்த சகோதரிக்கு தன்னை மறந்து தூங்கிவிட்டார்கள். மறுநாள் காலையிலே நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பது போல் உணர்ந்தார்கள். இந்த வார்த்தையை வைத்து தினமும் விசுவாசத்தோடு ஜெபித்த சகோதரிக்கு கர்த்தர் பரிபூரண சுகத்தை கொடுத்தார். மருத்துவர்களும் ஆச்சரியப்பட்டார்கள். இன்றைக்கு புற்று நோயாளிகளின் மத்தியில் ஊழியக்காரராக தொண்டு செய்கிறார்கள். பிரியமானவர்களே, பிறரை மன்னிக்க முடியாதவர்கள் மரிக்கும் போது கூட சமாதானம் இல்லாமல் இருப்பார்கள். ஆனால் நம்முடைய அருமையான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போது கூட பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று சொல்லி சிலுவையில் அவரை அறிந்தவர்களுக்காக வேண்டுதல் செய்தார். பிறரை மன்னிக்க முடியாதவர்கள் கசப்பான எண்ணங்களுடனே புறம்பான இருளுக்குள் கடந்து செல்கிறார்கள். ஆகவே மற்றவர்களை மன்னிப்போம், இந்த இன்மையிலும் மறுமையிலும் சந்தோஷமாய் வாழ்வோம். ஜபம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் எங்களை மன்னித்து நரக ஆக்கினைக்கு தப்பிவித்தரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை போல நாங்கள் ஒருவரை ஒருவர் மன்னித்து அழியாத நித்திய வாழ்வுக்குள் பிரவேசிக்க கிருபையை தாரும். ஆசீர்வதியும். தேவன் நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ.